ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டர், தட் இஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்ட் 1. அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், இதை படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, வாட் ஆர் பி பிளாக் எலமெண்ட்ஸ்? நான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். இது டெக்ஸ்ட் புக்கில் தான், டெக்ஸ்ட் புக்கு தான் உங்களுக்கு நல்ல சோர்ஸ், அதிலிருந்து தான் நீங்கள் படிக்கணும். மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே சும்மா தான், இதுதான் ப்ரைமரி சோர்ஸ். யாராவது புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஃபர்கட் டு கிளிக் த பெல் பட்டன் ஆல்சோ. கொஸ்டின் நம்பர் 2, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அனமாலஸ் பிஹேவியர் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் இன் தி பி பிளாக் எலமெண்ட்ஸ்? பி பிளாக் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் கொஞ்சம் பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன ரீசன், என்னென்ன ஃபேக்டர்ஸ் ரீசன் அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் நம்பர் 29 கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, வாட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்னட் பேர் எஃபெக்ட். அடுத்து அல்லோட்ரோபி, வாட் இஸ் அல்லோட்ரோபி? கொஸ்டின் நம்பர் 4, ரைட் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் எ போரிக் ஆசிட், பேஜ் நம்பர் 33 இருக்குது. அடுத்து வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எ போராக்ஸ், ரைட் த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரிக் ஆசிட், பேஜ் நம்பர் 34 இருக்குது. கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எ போரிக் ஆசிட். கொஸ்டின் நம்பர் 9, ரைட் நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன். நான் கொடுத்துருக்கிறது சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவு ரியாக்ஷன் நல்லா தெரியும் அப்படின்னா ரியாக்ஷன் சூஸ் பண்ணி எழுதணும், இல்லைன்னா முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூசஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் கம்மியாக வர்ற மாதிரி செலக்ட் பண்ணி எழுதணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டைபோரேன். நெக்ஸ்ட், ரைட் எம்சிஏ ஃபி ப்ராசஸ், மேக்ஃபி ப்ராசஸ், பேஜ் நம்பர் 39 இருக்குது. இந்த மாதிரி சயின்டிஸ்ட் நேம் வந்தாவே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் படிச்சுக்கணும் கண்டிப்பாக. கொஸ்டின் நம்பர் 12, ரைட் நோட் ஆன் ஆலம் ஸ்டோன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13, யூசஸ் ஆஃப் ஆலம், பேஜ் நம்பர் 40 இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆலம், அதுவும் அதே பேஜ் நம்பரில் தான் இருக்குது. டிஸ்கஸ் த அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ கொஸ்டின் நம்பர் 15 வரையும் பார்த்துட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16, நான் சில கொஸ்டின் தான் இங்கே லிஸ்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். கார்பன் மோனாக்சைடு இஸ் ஏ குட் ரிடியூசிங் ஏஜென்ட் ஒய், இது பேஜ் நம்பர் 43 இருக்குது. கொஸ்டின் நம்பர் 17, ரைட் ஆக்ஸோ ப்ராசஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் ஃபிசர்ட்ரோப் சிந்தசிஸ், எப்போல்லாம் சயின்டிஸ்ட் நம்பர் தான் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் இஸ் வாட்டர் கேஸ் ஈக்விலிபிரியம், பேஜ் நம்பர் 45 இருக்குது. நெக்ஸ்ட், டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இது பேஜ் நம்பர் 45. அடுத்து யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட், டிஸ்கஸ் த சிலிகோன்ஸ் ப்ரிப்ரேஷன் டைப்ஸ் அண்ட் யூசஸ். கொஸ்டின் நம்பர் 23, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ்? தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.